வணக்கம். இன்றைய வழிகாட்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவிட் என்கிற கிருமி தாக்குதலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நமது வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி பார்க்க தொடங்கி இருக்கின்றன. நமது பொருளாதாரமும் மேல் நோக்கி பார்க்க தொடங்கி இருக்கிறது. ஸோ இந்த கோவிட் டைம் என்கிறது மார்ச்சிலிருந்து இப்பொழுது நவம்பர் வரையில் என்று வைத்து கொண்டோம் என்றால் பற்பல நிகழ்வுகள் நிகழ்ந்து இருக்கின்றன. இதை நம்ம வந்து நிறையவே பார்த்துருக்கோம். இது டோட்டல் லாக்டவுன் இருந்தது. 22nd 23rd மார்ச்சிலிருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போவதற்கே சிரமம். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு மாநிலத்திற்கு போவது என்பது கடினமாக இருந்தது. இன்னும் பல விதிகள் முறைகள் எல்லாம் நடைமுறையில் இருந்தன. இப்பொழுது கோவிட் விகிதம் குறைஞ்சி கொண்டு வந்திருக்கு. இந்த டைத்தில் வந்து நாமளும் நம்மளோட பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த டைத்தில், இந்த கோவிட் டைத்தில் என்ன அப்படின்னா, அரசாங்கம் பல பல திட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 4 முறை ஃபோர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக இதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ் இவங்களுக்கும் வந்து நிறைய சலுகைகள் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடியதற்கு முன்பை இருந்தை விட புதுசாக புதிய டெஃபினிஷன்ஸும் கொண்டு வந்தாங்க. அதாவது எம்எஸ்எம்இக்குள்ளே நிறைய நிறுவனங்கள் உள்ளே வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதனால் என்ன அப்படின்னாக்க, நமக்கு ப்ரையாரிட்டி செக்டார் உள்ளே வருது. அதாவது முக்கியமான ஒரு துறையாக இது பார்க்கப்படுகிறது எம்எஸ்எம்இ என்பது. ஏனென்றால் நமது பொருளாதாரத்தில் ஒரு பெரும் பங்கு, ஒரு முதுகெலும்பே என்று நம்ம சொல்ல வேண்டும் இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ். இதுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஒன்று வந்து பேங்கிங். இதில் வந்து இந்த கோவிட் டைத்தில் 20% எக்ஸ்ட்ரா லோன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு உதவி இருந்தது வங்கிகளில். இதை வந்து நம்ம 2-3 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்த, தவணை முறையில் திருப்பி செலுத்தலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ஏன்னா இந்த கோவிட் டைத்தில் அவங்களுக்கு வந்து வியாபாரம் இல்லாத நிலையில் வெளியில் அதிக வட்டி கொடுத்து கடன் வாங்காமல் வங்கிகளே குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ இது வந்து எம்எஸ்எம்இ செக்டருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துவிட்டது. அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்ம முந்தின பார்த்தோம். ஜிஎஸ்டிலையும் நிறைய மாற்றங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க, டேட்ஸ் தள்ளி வச்சுருக்காங்க, சலுகைகள் கொடுத்தாங்க. பொதுவாக மத்திய மாநில அரசுகள் தரும் ஆப்பில் வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பான விஷயமா, நிஜமான தகவல் இருக்கிறதா, இது நம்ம சரியான ஆப் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கோமாங்கிற சந்தேகங்கள்லாம் வரும். அந்த சந்தேகங்கள் கேள்விகளை வந்து களையறுவதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ இந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஆப்புங்கிறது ஜிஎஸ்டி ரேட்டு ஃபைண்டர். ஜிஎஸ்டி ரேட் என்ன, ஒவ்வொரு பொருட்களுக்கும் என்ன மாதிரியான ஜிஎஸ்டி ரேட் அப்படிங்கிறத உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆப் ரொம்ப பயன்படும். இப்போ ஒவ்வொரு பொருட்களும் பார்க்கும்போது அதில் வந்து ஹெச்எஸ்என் கோடுங்கிறது ரொம்ப முக்கியமான இது, ஒத்திசைவு கோடு. இந்த ஹெச்எஸ்என் கோடுங்கிறது வேர்ல்டு வைடு ரொம்ப ஒரு காமனான விஷயம். ஒரு ஒவ்வொரு பொருட்களுக்குமே வந்து ஒரு பிரதேசமான ஒரு ஹெச்எஸ்என் கோடு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஹெச்எஸ்என் கோடு கொடுத்தாதான் நீங்கள் போயிட்டு அந்த பர்டிகுலர் ஹெச்எஸ்என் கோடுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி ரேட்டுங்கிறத நீங்கள் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ரேட்டு வந்து ஒவ்வொரு ஜிஎஸ்டி சேஞ்சஸ் வரும்போதும் மாறும்போது அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் சரியான ஹெச்எஸ்என் கோடை போடணும். இது ரொம்ப எளிமையான ஆப்புனுங்க. நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணாலே நீங்கள் வந்து அது உங்களுடைய ஹெச்எஸ்என் கோட் கேட்க போது அந்த ஹெச்எஸ்என் கோடுக்கு பதிலாக உங்களோட இந்த குவான்டிட்டி, உங்களுடைய ப்ராடக்டோட பேர், இப்போ சோப்பாகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் போட்டிங்கன்னா அதோடைய அதுக்கு என்ன தற்போதைய ஜிஎஸ்டி ரேட் என்ன அப்படிங்கிறது அதில் லிஸ்ட் ஆக போகுது. ஹெச்எஸ்என் கோடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஹெச்எஸ்என் கோடு வந்து 8-digit கோடு. அது வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க ஒரு பொருட்களை எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஜிஎஸ்டி ரேட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஆப் வந்து ரொம்ப பயன்படும். இப்போ அவங்க வரும்போது அந்த ஹெச்எஸ்என் கோடு போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டணுங்கிறது அதில் டிஸ்பிளே ஆகும். அது பிரகாரம் அவங்க ஜிஎஸ்டி கட்டி இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து இந்த ரொம்ப எளிமையான விஷயம், இதில் ஒரு பெரிய மேஜர் நிறைய சேவைகள் கிடையாது, ரொம்ப சிம்பிள் சேவை. நீங்கள் ஹெச்எஸ்என் கோட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஜிஎஸ்டி ரேட் என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கும். இதில் முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், 1.5 கோடிக்கு மேல் உள்ள
விற்பனை உள்ள அந்த நிறுவனங்களில் அவங்க வந்து எச்எஸ்என் கூட வந்து உங்களை பொருட்களை காமிச்சிருக்கணும். ஸோ அந்த அது பட் இப்போ 1.5 கோடிக்கு மேல் வருமானம் உள்ள கம்பெனிகள் நிறுவனங்கள் அந்த எச்எஸ்என் கோட் இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் எவ்வளோ ஜிஎஸ்டி ரேட் கொடுக்குறாங்கிற விஷயம் இதில் வந்து தெளிவாக தெரியும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரையும் ஜிஎஸ்டி ரேட் மாறும்போது நீங்கள் உங்களுடைய சரியான ரேட்டு தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் ரொம்ப எளிமையான ஆப் இது. இதை நீங்கள் வந்து பல பக்கம் பக்கமாக தேடுறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் சர்ச் போட்டிங்கன்னா ஈஸியாக அதில் டிஸ்பிளே ஆகும். அதை வைத்து நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி ரேட்டை செக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். முதல்ல இன்னொரு நல்ல இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் இதில் வந்து குறைச்சிருக்காங்க. நம்ம வந்து டிடிஎஸ், அதாவது நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும்போது அவர்கிட்டேருந்து நம்ம வரியை பிடிச்சிக்கிட்டு கொடுக்கணும், இதுதான் டிடிஎஸ். இது வந்து முன்னாடி இருந்ததை விட 75% தான் பண்ணாங்க. முன்னாடி 10% இருந்தால் இப்போ 5.5%, 1% இருந்தால் 0.75%, 2% இருந்தால் 1.5% அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால் என்ன அப்படின்னாக்க, அந்த பணம் யாருக்கு வருமானமாக போகிறதோ அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா இந்த பணம் முடங்கி அவருக்கு வந்து ஒரு சிரமமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே கொஞ்சம் லாபத்தில் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கோவிட் டைத்தில் வியாபாரங்கள் நடக்கவில்லை. ஸோ அதனால் இது ப்ராஃபிட் வருமானமும் கம்மியாக இருக்கும், லாபமும் கம்மியாக இருக்கும்போது நம்ம கட்ட வேண்டிய டேக்ஸும் வந்து கவர்ச்சலாக தான் இருக்கும். ஸோ இதையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த டிடிஎஸ்ஸையும் கரஸ்பாண்டிங்காக 31/3/21 வரில், 31/3/2021 வரில் குறைச்சிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா முன்னெடுக்கிற பல்வேறு விதமான ஆப் இந்த செயலிகளில் வந்து ஒரு இதை எப்படி பயன்படுத்துவது, இது நிதமாக வந்து ஒரு பாதுகாப்பானதா அப்படிங்கிற பற்றின நிறைய கேள்விகள்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் தெளிவுபடுத்துவது அந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கி இன்னொரு ஆப் ஒன்று பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஆய்கர் சேது. மத்திய அரசின் நிதியமைச்சகத்தின் கீழ் வருகிற வருமான வரித்துறை வெளியிட்டிருக்கிற ஆப் அது. சாதாரணமாக இப்போ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல நிறைய பேருக்கு ஏராளமான கேள்விகள் இருக்குது. இது வந்து எப்போ ஃபைல் பண்ணோம், என்ன லாஸ்ட் டேட்டு, இப்போ பேண்டமிக்னால வந்து நிறைய டேட்ஸ்லாம் கொஞ்சம் மாறி போயிருக்கு. ஸோ எப்படி ஃபைல் பண்ணுறது, ஒவ்வொருத்துக்கும் என்ன மாதிரியான இன்கம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஆண்களாக இருந்தால் என்ன, பெண்களாக இருந்தால் என்ன, சீனியர் சிட்டிசனுக்கு என்ன, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ, ஸோ இந்த மாதிரியான ஏராளமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதில் அளிக்கும் வழியாக இப்படி ஒரு ஆப் வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருந்தது. இன்னைக்கு ஆன்லைன்ல போனா ஒரு half an hourல நீங்க ஃபைல் பண்ற அளவுக்கு இலகுவமான சேவைகள் கொடுக்கின்றன. அதை வந்து இன்டகிரேட் பண்ணி இந்த ஆப்ல கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா, நீங்க வந்து இத வந்து லாகின் பண்றதுக்கான எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லை. நீங்க இந்த ஆப்ப லோட் பண்ணிட்டு நீங்க நேரா உள்ள போய் பாத்தீங்கன்னாலே, ஸோ இதுல வந்து இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை எப்படி தாக்கல் செய்வது பற்றின அனைத்து விவரங்களும் இதுல கிடைக்கின்றன. டிராவலிங் அலவன்ஸ் எப்படி கிளைம் பண்றது, ATCC எப்படி போ, ATDல எதெல்லாம் எந்தெந்த கேட்டகரியில வர்றது, இந்த மாதிரியான கேள்விகள் இருந்ததுன்னா அதற்கான பதில்களை இந்த ஆப்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது தவிர இன்னொரு முக்கியமான அம்சம்ங்கிறது வந்து டிடிஎஸ் ட்ரேஸ். இப்போ நீங்கள் வந்து உங்கள் டிடிஎஸ் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் வந்து டிடிஎஸ் உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிடிஎஸ் அதோடைய என்ட்ரிஸ் இங்கே இருக்கும். இது அதோட நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கலாம். அதனால் வங்கியில் வந்து உங்களுக்கு ஒரு டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க, அதோடைய என்ட்ரிஸ். ஸோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுடைய பேன் அக்கௌண்ட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்களோ அந்த என்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு டிடிஎஸ் ட்ரேசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வருமான வரித்துறை கொடுக்குறது. அதையும் இன்டகிரேட் பண்ணிக்கிறாங்க. அதை நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். நீங்கள் அதை உங்களுடைய பேன் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து உங்களுடைய பேன் நம்பர் வச்சுட்டு நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பரில் இருக்கிற உங்களோட டிடிஎஸ் ட்ரேசஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். ஸோ இது போல் வருமான வரித்துறை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகள் எல்லாருக்குமே இதுக்கான இந்த பதில் இருக்கிறது. நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்து இந்த ஆப் இருக்கிறது நல்லது. இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. ஸோ இது ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது, போன பட்ஜெட் 2020 தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் ஒரு சில முக்கியமான இது பார்க்கலாம் நம்ம. முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு இருக்க இவங்களுக்கு வந்து நம்ம வருமான வரியில் இவங்களுக்கு வந்து விலக்கு கிடைக்கிறது. செக்ஷன் 11 ஆர் செக்ஷன் 1023C அப்படிங்கிற இதில் வந்து விலக்கு கிடைக்கிறது. இவங்க வந்து என்ன செய்யணும், முதல்ல இந்த ட்ரஸ்ட்டோ இல்லை சொசைட்டி இதை வந்து அவங்க ஆரம்பித்த உடனேயே வந்து அவங்க இதை வந்து வருமான வரியில் ரிஜிஸ்டர் பண்ணணும், பதிவு பண்ணணும். இதை பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யும்போது இந்த டிடக்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், இந்த வரி விலக்கு அவங்களுக்கு கிடைக்கும். சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கெலாம் வந்து இந்த வரி விலக்குன்பது கொடுக்கலாமா, இவங்க வந்து இவங்க என்ன காரணத்துக்காக இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்தாங்களோ அந்த இதுக்கு தான் இவங்க செய்கிறாங்களா,
இல்லை உண்மையிலேயே வந்து பல நல்ல திட்டங்களை தான் இவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக உண்ட திட்டங்களை தான் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்க்கறதுக்காக இதை மறு ஆய்வு செய்து இவர்களுக்கு மறுபதிவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம். இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபாரின்லேருந்து நம்ம பணம் அனுப்பும்போது சில இதுக்கு வந்து டிடிஎஸ் பிடிச்சி கட்டணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி டிசிஎஸ் டேங்க்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம யார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாரின் டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, இவங்க வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி, இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா டிக்கெட்லாம் வாங்குகிறோம், அவங்க டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து அந்த டிசிஎஸும் கலெக்ட் பண்ணி அவங்க செலுத்துவாங்க. இப்போ இந்த டிசிஎஸ் வந்து ஒரு சில இதில் இருக்குது, என்ன இருக்குன்னாக்க ஸ்க்ராப் இது விற்கும்போது, அதே மாதிரி ஃபாரஸ்ட் ப்ராடியூஸ் இதெல்லாம் விற்கும்போதும் இருக்குது. அதேமாதிரி கார் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம கார் வாங்கும்போதும் இந்த டிசிஎஸ்ஸை அந்த விற்கிறவங்க வாங்கி நம்மக்கிட்டேருந்து வாங்கி அரசாங்கத்தை செலுத்துவாங்க. இந்த டிசிஎஸ் நமக்கு நஷ்டம் கிடையாது. ஏன்னா எப்படி டிடிஎஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்கம் டேக்ஸ் செலுத்துகிறோமோ அதேமாதிரி டிசிஎஸ்ஸும் நம்ம செலுத்திக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த பெரிய செலவுகள் இதெல்லாம் பார்க்கும்போது அதை வந்து அவங்க ட்ராக் பண்ணுறாங்க. இது மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணாமல் ட்ராக் பண்ணுறாங்க. இந்த இதை வந்து இதை ஒரு கணக்கில் கொண்டு வரதுக்காக உள்ள முயற்சி இது. அதே மாதிரி பார்க்கும்போது நாம் வந்து யார் யார்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம் பொருளை, அவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு நாம் டிசிஎஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம விற்கும்போது நாம் யார் கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்து நாம் 1% அதிகமாக வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி இதை அவங்க பேரில் அரசாங்கத்துக்கு நம்ம செலுத்தணும். எப்படி டிடிஎஸ்க்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு 1 தடவை படிவம் தாக்கல் செய்கிறோமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு தனி படிவம் தாக்கல் செய்யணும். பணம் கட்டுறதும் இதுக்குன்னு அதே படிவத்தில் டிடிஎஸ் கட்டுற அதே படிவத்திலேயே நம்ம டிசிஎஸ்க்கும் இடம் இருக்குது, அதையே யூஸ் பண்ணி நம்ம பணத்தை கட்டலாம். ஸோ கட்டிட்டு இதுக்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு 1 முறை நம்ம இந்த இதை கட்டணும். இதுக்கு என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 50 லட்சத்துக்கு மேலே ஒருத்தர்கிட்ட நம்ம வியாபாரம் பண்ணோன்னா அவர்கிட்டேருந்து அந்த 50 லட்சத்தை மிகைப்படும் போது அவர்கிட்டேருந்து இந்த டிசிஎஸ்ஸை நம்ம வாங்கி இதை அரசாங்கத்தில் நம்ம செலுத்தணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம கடைப்பிடிக்கணும். நமக்கு வந்து பங்குகள் வச்சுருக்கோம் ஒரு கம்பெனியில், அந்த பங்குகளுக்கு மேலே நமக்கு டிவிடெண்ட், அந்த லாபத்தில் ஒரு பங்கு நம்ம டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க. அந்த டிவிடென்ஸுக்கும் நம்ம வந்து இப்போது இந்த வருஷத்துலேருந்து டிடிஎஸ், அதாவது ஒரு இலக்கை மேலே போகும்போது இதுக்கு வந்து டிடிஎஸ் வந்து அவங்க கொடுக்கணும். டிடிஎஸ் வந்து குறைத்ததை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து 31/3/21 இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸில் நான் வந்து ஒரு நட்ஷெல்ல நமக்கு வந்து இமீடியட்டாக நாளுக்கு நாள் நமக்கு உபயோகப்படக்கூடிய சில விஷயங்களை நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கஸ்டம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணும்போது நம்ம வந்து அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீமில் நம்ம கொண்டு வருவோம். அதே மாதிரி 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஸ்கீம்னு இருக்குது, இதுலேருந்தும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இவங்களுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உள்ள சலுகை ஐஜிஎஸ்டி பே பண்ணக்கூடிய இறக்குமதி போது ஐஜிஎஸ்டி கட்டணும், அதுக்கு உண்டான சலுகையை வந்து 31/3/21 இவங்க வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு இது. அதே மாதிரி இந்த வருஷம் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னாக்க வருமான வரிக்கு திருப்பி பார்க்கும்போது இஅசஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி எப்படி பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து வருமான வரி படிவத்தை ஆனுவல் ரிட்டர்னு நம்ம ஃபைல் பண்ண உடனேயே அது நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்டக்கூடிய இருக்கக்கூடிய அந்த வருமான வரி அதிகாரிக்கு போகும். அதுலேருந்து வந்து அந்த கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம அக்கௌண்ட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா இதை வந்து அவங்க ஆராய்வாங்க. இதை அப்போ வந்து நம்மளை கூப்பிட்டு நமக்கு வந்து நிறைய வந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்குவாங்க. இதை நம்ம கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இஅசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு புது ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. இது மூலமாக என்னென்னாக்க இதை இஅசஸ்மெண்ட்டுங்கிறது வந்து நமக்கு எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக தான் வரும். ஒன்றே ஒன்று நம்ம கவனத்தில் என்ன கொள்ளணும் வச்சுக்கணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் வந்து ஒரு இணையதளம் அக்கௌண்ட்டு நம்ம வச்சுக்கணும். ஒரு இணைப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுலேயும் ஒரு இமெயில் அக்கௌண்ட், நம்ம எந்த இதுலேருந்து நீங்கள் வேணால் போகலாம், ஒரு இமெயில் அக்கௌண்ட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஒரு மொபைல் வந்து இருக்கணும். இதை நம்ம வந்து மாற்றக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் போய் அரசாங்கத்தில் ஒரு இடத்துல பதிவாகிடுது. இதை மாற்றணுன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம இமீடியட்டாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து அவங்கள ரெக்கார்ட்ஸ்லேயும் இதை மாற்றுறதுக்கு நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் ஈவன் ஜிஎஸ்டியிலேருந்தே ஏற்கனவே வந்தாச்சு, வருமான வரியிலையும் ஏற்கனவே 5-6 வருஷமாக இருக்குது. எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர நோட்டீஸு இல்லை என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இமெயில் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாக இருந்த மாதிரி நமக்கு வரும். அதே மாதிரி நம்ம வருமான வரி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி அக்கௌண்ட் இருந்தாலும் அது உள்ள தான் வந்து நமக்கு வரக்கூடிய நோட்டீஸஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். அதனால் நம்ம வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாகவோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ நம்மளோட ஜிஎஸ்டி அக்கௌண்ட்லேயும் இல்லை வருமான வரி அக்கௌண்ட், நார்மலாக பார்த்தீங்கனாக்க சாதாரணமாக வந்து வருமான வரியை நம்ம இந்த வருஷம் நம்ம தாக்கல் செஞ்சிட்டோன்னா இனிமேல் அடுத்த வருஷம் நம்ம படிவம் தாக்கல் செய்யும்போது தான் நம்ம அது உள்ளே போய் பார்ப்போம். அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம இனிமேல் மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை வந்து உள்ளே போய் பார்க்கணும். 15 நாள் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உள்ளே போய் பார்த்து நமக்கு ஏதாவது நோட்டீஸ் வந்திருக்குதா, நம்ம ஏதாவது நம்ம சைட்லேருந்து ஏதாவது அரசாங்கத்துக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணுமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். காரணம் என்னென்னா, இது இல்லைன்னா உடனே வந்து அதை வந்து நம்ம ஆர்டரை ஃபைனலைஸ் பண்ணி நம்ம அப்புறம் வந்து அப்பீல் அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சமமான ஒரு கட்டத்துக்கு நம்ம தள்ளப்படும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருந்த இடத்துலையே நம்மளோட டேக்ஸ் கம்ப்ளைன்ஸஸை நம்ம செய்யக்கூடிய ஒரு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இந்த இ அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இது என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த பல இடங்களில் வந்து இ அசஸ்மெண்ட் சென்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு அரசாங்க அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு குழுவாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம பண்ண படிவம் வந்து போய் சேரும்போது அவங்க அதை பார்த்துட்டு இதில் வந்து அவங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து 26 AS வந்துடுது. நம்ம வந்து ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலும் இல்லை ஒரு வேறு ஏதாவது வீடு வாங்கினாலும், நான் சொன்ன மாதிரி இந்த TCS கார் வாங்கும்போது இல்லை TCS இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வருமான வரிக்கு உண்டான 26 AS அப்படிங்கிற ஒரு படிவத்தில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் அப்பப்போ அப்டேட் ஆகிடுது. அதே மாதிரி நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டெபாசிட் பண்ணுறோம், அதே மாதிரி இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம், இதெல்லாம் வந்து அவங்க அந்தந்த ஏஜென்சிஸ் பேங்க்ஸோ இல்லை ஃபண்டஸோ இவங்க வந்து ஒவ்வொரு குவார்ட்டரோ ஒரு ஆன்வலி ஒரு ரிட்டர்ன் அவங்க தாக்கல் செய்யணும். அதில் நம்ம பேர், நம்மளோட பேன் நம்பர் எல்லாமே அது வந்து போயிடும். ஸோ அரசாங்கத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து உண்மையாக பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட மாண்புமிகு நிதி அமைச்சர் சொல்லும்போது, ஒரு மீட்டிங்கில் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இது வந்து நம்ம வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள், எங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது, கரெக்டாக தப்பான்னு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இல்லாமல், நம்ம சிட்டிசன்ஸுக்கு நல்லது செய்யக்கூட ஒரு ஈஸி முறையில் முதலையே நமக்கு தெரிவிச்சிடுறாங்க, எங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி நீங்கள் பேங்க்கில் இவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, இவ்வளவு வீடு வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்கீங்க, இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் வந்து அரசாங்கத்தில் இருக்குது. அதனால் இதெல்லாம் கணக்கில் வச்சு உங்கள் கணக்குகளை தாக்கல் பண்ணுங்கள், வருமான வரி கரெக்டாக செலுத்துங்கன்னு முதலே சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கும் மேலே நமக்கு வந்து இந்த டிஃப்ரென்சஸ் போகும்போது கம்ப்யூட்டர் மூலமாகவே ப்ரோக்ராம் மூலமாகவே இதை வந்து டேட்டா மைனிங் என்று சொல்லக்கூடிய ஒரு புது முயற்சியில் இதில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறாங்க. இதை வச்சு இந்த நோட்டீஸஸை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த நோட்டீஸஸ் வந்து எல்லாம் நான் முன்னே சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம வருமான வரி கணக்குள்ளே இருக்கும், ஒரு இன்டிமேஷன் இமெயிலில் வரும். இந்த இன்டிமேஷனில் சில சமயம் நான் பார்த்துருக்கேன், இந்த இன்டிமேஷன் வருது ஸ்பேம்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோல்டர் உள்ளே போயிடும். ஸோ அதனால் நம்ம செக் பண்ணும்போது, இந்த இமெயில்ஸ் செக் பண்ணும்போது ஸ்பேம் ஃபோல்டர்லையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸ்பேம் ஃபோல்டர் உள்ள இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம், ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்கோன்னா ஒரு 2-3 பேரை இதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் இன்னொருத்தர் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு நமக்குள்ளேயே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். ஆர் நம்ம ஒரு தனி வியாபாரம் தனியாக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே இதெல்லாம் கற்றுக்கணும். இதை வந்து நம்ம இன்னொருத்தரை நம்பியும் இல்லாமல் நமக்கு நாமே நம்ம செஞ்சுக்கணும். எப்படி வந்து நமக்கு ஒரு சில இமீடியட்டாக ஒரு தலைவலி வருது, நம்மளே போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு மருத்துவத்தில் நம்ம பண்ணுறோம். எப்படியும் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம், ஆனால் உடனே ஒரு கை வைத்தியம் மாதிரி நம்ம வச்சு பண்ணிக்கிறோம். நம்ம அந்த மாதிரி உடனே நம்ம பார்க்கக்கூடியது இன்னொருத்தரை நம்ம சார்ந்து இல்லாமல் நம்மளே இதெல்லாம் இந்த மாடர்ன் டேஸில் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு அபிப்பிராயம். பிரதமரான பிறகு நரேந்திர மோடி நாட்டின் மிகவும் பிரபலமான தலைவர் மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களான ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராமில் ஆகியவற்றில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை மிகப்பெரிய தலைவராக மாறியுள்ளார். பிரதமர் மோடியின் @PMO India அலுவலகத்தை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை கூட கோடிகளில் உள்ளது. பாரத பிரதமருடைய
அவருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் பற்றின பிஎம்ஓ இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இதில் வந்து பாரத பிரதமருடைய ட்விட்டர் பேஜ் அதில் சொல்லப்படுகிற விஷயங்கள் அவர் பகிர்ந்து கொள்கிற செய்திகள் இதில் வந்து பிரதமருடைய முக்கியமான உரைகள் கொரோனா ஊரடங்கு நேரத்தில் அரசின் செயல்பாடுகள் குறித்தும் மக்கள் பொதுமக்கள் செய்ய வேண்டிய அவருடைய கடமைகள் குறித்தும் பிரதமர் பேசிய விஷயங்கள் அனைத்துமே எல்லா தொகுப்பும் இந்த ஆப்பில் கிடைக்குது பிரதமருடைய வெளிநாட்டு பயணங்கள் அவர்கள் சந்தித்த வெளிநாட்டு அதிபர்கள் அவரை பற்றின குறிப்புகள் அதெல்லாமே இதில் கிடைக்குது இது தவிர பிரதமர் வந்து இளைய மக்களுடைய பேசிய ஒரு தொடர்பு கொண்டு ஒரு ஒரு விளையாட்டு போட்டிகளிலேயோ ஒரு பத்திரிகையிலோ ஒரு கட்டுரைகள் வெளியாகும்போது அதை பற்றி பிரதமர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிற அவருடைய உற்சாகப்படுத்திய விதமாக அவர் பேசிய குறிப்புகள் அதெல்லாமே அதை தொகுத்து இதை கொடுக்குறாங்க மன் கி பாத்தினுடைய மொத்த வீடியோ தொகுப்பு ஆடியோ தொகுப்பு எல்லாமே இதில் கிடைக்கின்றன பொதுவாக பாரத பிரதமருடைய அவருடைய பேச்சுகள் எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகள் குறித்த அனைத்து விவரங்களையும் நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு பொதுவாக நம்முடைய பாரத பிரதமரை பற்றின ஒரு விஷயங்கள் தொகுத்து வர்றதுனால எங்கெல்லாம் வந்து பிரதமரை பற்றி விஷயங்கள் இருக்கிறது எந்த விதமான கட்டுரைகள் உரையாடல் இருக்கிறதோ அதை எல்லாமே தொகுத்து ஒரு ஒன் ஷாப் செல் மாதிரி ஒரு இடத்துல தொகுத்து தருகிறார்கள் அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஆப் மத்திய அரசின் 26,000 கோடி ரூபாய் தொழில்துறை ஊக்குவிப்பு திட்டத்திற்கு தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மத்திய அரசு தொழில்துறையினை மேம்படுத்தும் வகையில் 26,000 கோடி ரூபாய் மதிப்பில் வாகனம் மற்றும் ஆளில்லா சிறு விமானங்கள் தயாரிப்பு உற்பத்தி துறைக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டது மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவின் காரணமாக புதிய தொழில் முனைவோர் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மத்திய அரசு தொழில்துறையினரை ஊக்குவிப்பதற்காக இந்தியாவில் தயாரிப்போம் எனும் மேக் இன் இந்தியா திட்டத்தினை அறிமுகப்படுத்தி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் சேலம் போன்ற 2ம் கட்ட நகரங்களில் தொழில் முனைவோர் அதிகரித்துள்ளனர் குறிப்பாக விமான உதிரிபாக தொழில் சேலம் மாவட்டத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது சேலம் மாவட்டம் மல்லூரில் உள்ள விமான உதிரிபாக தொழிற்சாலையில் 22,000-க்கும் அதிகமான உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இதனிடையே கொரோனாவால் நலிவடைந்துள்ள தொழில்துறையினரை ஊக்கப்படுத்திடும் வகையில் வாகனம் உதிரி பாகங்கள் மற்றும் ஆளில்லா விமானம் சார்ந்த துறையில் 26,058 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் புதிதாக 42,500 கோடி ரூபாய் முதலீடுகளும் சுமார் 2,00,000 கோடி அளவில் உற்பத்தியும் இருக்கும் என்றும் கூடுதலாக 7.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவால் ஆளில்லா விமான தயாரிப்பு துறைக்கு புதிதாக இளம் தொழில் முனைவோர் வருவார்கள் என்று சேலம் ஏரோஸ்பேஸ் நிறுவன நிர்வாக இயக்குநர் சுந்தரம் தெரிவித்துள்ளார் விமானம் GSLV, PSLV, missiles, BrahMos, Akash, Agni, missiles components, and recently we entered into underwater swans also. So, recently the government of India released a liberalized drone policy. It's really very good move for our Indian SMEs, particularly the drone manufacturing. All the foreign countries like China, Sweden, இந்தியன் நாட்டுடைய ரெக்யர்மெண்ட் த்ரோன் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20,000-30,000 ட்ரோன்ஸ் உடனே தேவைப்படும் பட் அடைந்த கடந்த ஒரு வரப்போ 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ட்ரோன் பக்கம் தேவைப்படும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ராணுவம் மெடிக்கல் ஹெல்த் கேர் எல்லாத்துலையும் தேவைப்படும் அது எல்லாமே நம்ம இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை பண்ணியிருக்காங்க இட் இஸ் ரியலி ஸ்ட்ரென்தனிங் டு ஆத்மநிர்பார் பாரத் பிரைம் மினிஸ்டரோட மூவ் அந்த மாதிரி நல்லா பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுல சப்சிடியும் கொடுக்கறாங்க ஒரு 6-7,000 crores கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கிவிங் சப்சிடி ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் சோ இட் இஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யங் பட்டிங் என்டர்பிரனர்ஸ் டு ஸ்டார்ட் அண்ட் என்டர் இன்டு க்ரோத் மேனுஃபேக்சரிங் டிவிஷன்ஸ் இட் இஸ் ரியலி கிரேட் டைம் அண்ட் நாங்க வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி டிவிஷன் ஒரு டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணி கடந்த 2 ஆண்டுகளாக ஸ்வாம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் அண்டர் வாட்டர் ஸ்வாம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த ஒரு திட்டம் வந்து நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு பாலிசி இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரியில் நமக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு அதுக்கு மேலே அப்பீல் ஃபைல் பண்ணது இந்த தேதியை எல்லாம் தள்ளி வச்சாங்க ஸோ இந்த மாதிரி தள்ளி வச்சதில் நம்ம ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு பெரு ரிலீஃபாக இருந்தது நமக்கு ஏன்னா இது தள்ளி வைக்கும்போது நம்ம பணம் கட்டுறது வரி கட்டுறது இதையும் நம்ம ஏன்னா நமக்கு வருமானம் இல்லாத டைத்தில் வரி கட்டுவது என்பது கொஞ்சம் சிரமமான இது
அதே சமயம் அரசாங்கத்துக்கும் இந்த வரி இல்லாமல் அவர்களும் செலவு செய்ய வேண்டும். ஏன்னா இந்த கோவிடுக்கு வந்து ஏதோ ஒரு பகுதியில் ஒரு வெள்ளம் வந்தது அந்த மாதிரி இல்லாமல் நாடு முழுக்க இந்த கோவிட் வந்து பட்டி தொட்டி ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட இந்த கோவிட் பண்ணும்போது இதுக்கு வந்து வேணுங்கிற மருத்துவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்தை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் மத்திய அரசானாலும் சரி ஒவ்வொரு மாநில அரசானாலும் சரி இந்த ஒரு சூழலில் அவர்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து வரி தான், நம்ம செலுத்தக்கூடிய வரி தான். இதையும் வந்து அரசாங்கம் நமக்கு மேல் சுமை வைக்காமல் இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேதிகள்லாம் தள்ளி வச்சாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வருமான வரி மற்றும் சில வேறு சில வரிகள் மற்றும் பேங்கிங் போன்ற பல இதில் நமக்கு என்னென்ன சலுகை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதோட நம்ம இன்றைய நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு வருகிறோம். நன்றி, வணக்கம்.